ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குடீஸ் வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு மினி குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச கேசரி தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சிடுறேன். வானல் வச்சு அந்த வானல் சூடானதுக்கு அப்புறமா நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு வந்து முந்திரி பருப்பு வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அது போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பாதாம். பாதாம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இந்த முந்திரியும் பாதாமும் லைட்டாக வந்து வதங்கினதுக்கு அப்புறமா வந்து ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அது வந்து லைட்டாக வந்து பலூன், அதாவது அப்படியே வீங்கி வரும் பஃப்புன்னு, அப்போ வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து வதங்கியாச்சு, கொஞ்சம் நல்லா ஒஃப்னு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதே நெய்யில் நம்ம வந்து 1 கப் ரவை சேர்த்துக்க போகிறோம். நான் இந்த கப்பில் 1 கப் ரவை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ இப்போ அந்த வாசனை வந்து வந்துருச்சு, அதனால் நான் வந்து ரவை எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் விட்டோன்னா தீஞ்சு போயிடும், அதனால் எடுத்துடுறேன். ஸோ இப்போ இந்த வானலில் நான் வந்து இந்த கிளாஸ் எடுத்துருந்தோம்ல, அதாவது ரவை சேர்த்துருந்தோம்ல, அந்த கப்பில் 2 கப் தண்ணி, 1.5 to 2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கலருக்காக கேசரி பவுடர். கேசரி பவுடர் வந்து சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் ரவை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிட்டவும் மூடி வச்சுருங்க. இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து திறக்கிறேன். நல்லா கெட்டியாகி சூப்பராக வந்து கேசரி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 கப் தான் எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு இடித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா இடிச்சாச்சு. இந்த கேசரியை கொச்சிட்ருக்கு, அப்படியே எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசியாக கொஞ்சம் சுற்றி அப்படியே நெய் போட்டுக்கிறேன். அப்போ வந்து சூப்பராக செம்மையாக வந்து கேசரி இருக்கும், ரெடி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ஃபர்ஸ்டே அந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டி கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ இறக்கி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாமா? நம்ம வந்து எல்லா டிஷ்ஷுமே தட்டில் தான் மாற்றுறோம், அதனால் இதை வந்து நம்ம கேக் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பர் டேஸ்டி கேசரி. இப்போ அந்த குட்டி ஸ்பூன் அந்த கரண்டியில் வந்து நம்ம ஒரு நெய், கொஞ்சமாக நெய் போட்டு இதை நல்லா அப்படியே தடவி வச்சிடலாம் சுற்றி. அதுக்கப்புறமா வந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அந்த தட்டிலையுமே லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க எம்மி கேசரியை வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் ஃபுல்லாக கொஞ்சம் போட்டுட்டு கீழே வந்து அப்படியே மேலே வந்து லெவல் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நம்ம செஞ்ச மொத்த கேசரியுமே வந்து இதில் போட்டுட்டோம். ஓகே, இப்போ மொத்த கேசரியுமே போட்டு கீழே நல்லா லெவல் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது அப்படியே இந்த பிளேட்டில் வந்து கவுத்தரலாம். ஓகே, பிளேட்டில் இப்போ கவுத்தாச்சு. நல்லா வந்து தட்டிக்கோங்க, ஒரு 2-3 முறை தட்டிட்டு பிளேட்லேயும் கொஞ்சம் தட்டினீங்கன்னா அழகாக வந்து கேக் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப அழகாக கேக் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. ஒரு முந்திரி எடுத்து அழகாக மேலே வச்சுட்டோம். இப்போ நம்மளோட சூப்பர் கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கேசரி கேக் கட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கட் பண்ணியாச்சு கொஞ்சம். ஸோ இப்போ நம்ம வந்து கேசரி கேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பெருசாக செஞ்சு சாப்பிடுவோம்ல, அப்படியே டேஸ்ட்டில் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து இந்த கேசரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் நான் அப்பப்போ இந்த மாதிரி கேசரி வந்து செஞ்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மினி குக்கிங்க்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.